டிசைன்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பேங்கிள் ஸ்டாண்ட்லேருந்து காட்டுறேன். இது வந்து ஜெய்ப்பூரி டைப் பேங்கிள் ஸ்டாண்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அழகா இந்த இது என்ன ஸ்டோன் சார்? இது இதுதான் மேம், குண்டு தான் மேம். குண்டு தான், ஓகே. கிளாஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த உட்டையே வந்து இங்க ஃப்ளாரல் மாதிரி போட்டு ரொம்பவே அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நீங்க வந்து சூப்பரா வந்து பேங்கிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பேங்கிள்ஸ்ல அங்கங்க செதற கிடக்கும். இந்த மாதிரியான ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்கு, ஒரு பர்த்டேக்கு போறீங்க இல்லைன்னா ஒரு வெட்டிங் போறீங்கன்னா கிஃப்டா கொடுக்கறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல வரும். நம்ம இதை வந்து இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக வந்து இங்கே ஒரு பிளான்டிங் ஒரு பிளான்டிங் அது அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு உட்டு தானே சார்? நல்லா இருக்கும் மேம், உட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த உட்டன் எல்லாமே வந்து உத்தரப்பிரதேஷ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிளான்ட் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக, வீட்டில் ஷோ பீஸாக வைக்கிறதுக்கு, ஈவன் பிளான்ட்னு இல்லை எனி திங் வீட்டில் ஷோ பீஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 399. நான் அடுத்து காட்டுறது வந்து ஜுவல் பாக்ஸு. ஜுவல் பாக்ஸில் நார்மல் ஜுவல் பாக்ஸும் நான் காட்டுறேன். இது கொஞ்சம் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து எக்ஸ்பேண்டபிள் டைப்பில். ஓ, ஸோ எல்லா ஜுவல்ஸுமே ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸ் அந்த மாதிரி நீளமான மாலை அந்த மாதிரி செய்ய இதுவும் வச்சுக்கலாம். ஐட்டம்ஸ் வந்து அடியில் வச்சுக்கலாம். அந்த பேங்கிள்ஸ், இயரிங்ஸு, அப்புறம் மோதிரம், தோடு இதெல்லாம் வந்து எல்லாமே வச்சுக்கலாம். ஒரே இதில் வந்து எல்லாமே வச்சுக்கலாம். தனித்தனியாக இருக்கணும், தனித்தனியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 750. மொத்த செட்டும் வந்துடும் இதில், செட்டு ஃபுல்லாக 750 ஃபுல்லாக சேர்ந்து. ஸோ இது இல்லாமல் நம்மகிட்ட வந்து மற்ற ஜுவல் பாக்ஸ் இருக்குது, நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மூணு சைஸில் இருக்குது. ஸோ ஸ்மால் இது இருக்கிறதுலே ஸ்மால் இது தான் ஆக்சுவலாக. நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்மால்னா இதுதான் சைஸு. ஸோ எல்லாமே வந்து நல்லா கார்விங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா கார்விங் இதோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். ஸோ இது ஸ்மாலு, இது மீடியம், இதுலேயே பிக் சைஸ். பிக் சைஸு செட்டாக எடுக்கணுமா செட்டாக எடுத்துக்கலாம், தனித்தனியாக வேணுமா தனித்தனியாக எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோன்னா அழகாக இதில் வச்சு கூட நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸஸ் என்னென்ன ப்ரைஸ்? 300, 400, 500 மேம். ஓகே, செட்டாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 1100 ஆகும். தனித்தனியாக எடுக்கும்போது 1200 ஆகும். சேர்ந்து செட்டாக எடுக்கும்போது 1100 ஆகும். 1100. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம லேம்ப்பு, இது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு. இப்போ நான் காட்டுறேன். ஸோ இது எதிர் வந்து ஹேங்கிங்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. இதோட ப்ரைஸ் வந்து 350. ஸோ அதே பழைய ப்ரைஸ் தான். இப்போ எல்லா பக்கமும் ரேட் ஏறியிருக்கு. பட் நம்ம இது வந்து கஸ்டமர் எல்லாமே ரொம்ப விரும்பி வாங்கினாங்கன்றதுனால அதே ப்ரைஸே தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ஆன் பண்ணி காட்டுறவங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இது நைட் உங்களுக்கு, ஆமாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பால்கனியில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இப்படி ஆன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடு நம்மளோட வீடை ரொம்பவே அழகாக வச்சுருக்கக்கூடிய அனைத்து திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்யூ ஷாப்பில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து சாம்ராணி வைக்கிறதுக்காக ஆக்சுவலாக. இதில் ரெண்டு சைஸ் இருக்குது, இது நல்லா போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டஸ்ட் எல்லாமே உள்ளே விழுந்துடும். ஆமாம், வீட்டில் நார்மலாக நம்ம பூஜை ரூமில் சாம்ராணி டஸ்ட் வந்து ஸ்பெல் ஆகி தான். ஆமாம், இதில் வைக்கும்போது அப்படியே உள்ளே வந்துடும், நல்லா ஸ்மெல்லாக வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமில் வைக்கும்போது. ரெண்டு சைஸஸில் இதோட ப்ரைஸ் வந்து 75. இது வந்து 125. அதை விட இது கொஞ்சம் பெருசு. ஆமாம், பெருசு. கீழே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வரும். ஓ, சூப்பர், அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. 125 ருபீஸ்க்கு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இதிலேயே வந்து நம்மகிட்ட வந்து சின்ன சின்ன பத்தியோட ஸ்டாண்டு, சாம்ராணி வைக்கிற மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் 60-70 ருபீஸ் தான். ஓ, இதில் வந்து நான் சென்டரில் நம்ம சாம்ராணி வச்சுக்கலாம், பத்தியும் நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். ஓகே, 70 ருபீஸு 80 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமரைக்குள்ளே வந்து அந்த சாம்ராணி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இதில் நம்ம ஏற்றும் போது. இது ஊதுபத்தி மட்டும், நடுவில் வந்து அந்த எலஃபண்ட் இருக்கிற மாதிரி, சுற்றி ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி. இது ஊதுபத்தி வைக்கிறதுக்கு இந்த ஊதுபத்தி சாம்ராணி, இந்த இதில் ஊதுபத்தி ஸ்டாண்டே வந்து தபேலா மாதிரி. ஸோ இது மிருதங்கம் மாதிரி, தபேலா மாதிரி ஸ்டாண்டு.
ஓகே இது ஊதுபத்தி ஸ்டாண்ட் இது உட்டன் தான் இல்லையா இது உட் தானே உட் தான் உட் தான் ஓகே 90 ரூபீஸ் இதோட பிரைஸ் வந்து 70 ரூபீஸ் நான் காட்டுறது வந்து உட்டனோட செஸ் போர்டு ஸோ காயின்ஸ் எல்லாமே உட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் காயின் சார் டவுலர் ஓ பாக்ஸ் டைப்ல கொடுத்து உள்ள வந்து காயின்ஸ் கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு காயின்ஸ் எல்லாமே வந்து உட்ல வந்து அந்த காயின்ஸோட ஃபினிஷிங்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கு சார் இங்க பாருங்க காயின்ஸோட ஃபினிஷிங் அவ்வளோ அழகா இருக்கு எல்லா காயின்ஸுமே வந்து அழகா வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே உட்டு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து 800 ரூபீஸ் 800 ரூபீஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சாய்ஸ் சார் இந்த கேமுக்கு ஸோ அவங்களுக்கு லேர்னிங்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு கிட் இங்கே வராங்க அப்படின்னா வந்து என்டையர் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கிட்ஸுக்கு பிடித்தமான அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து லெக் மசாஜ் ஸோ இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்கு ஓகே இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஆமாம் 200 ரூபீஸ் 290 ரூபீஸ் ஓகே அவ்வளோதான் காலில் பெயின் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வச்சிருப்பேன் ஸோ இது வந்து அக்குபஞ்சர் ஆக்சுவலாக ஸோ மசாஜர் நல்லா இருக்கும் அதே ஒரு மசாஜர் 6 ரோல் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஷோ பீஸில் வந்து நம்மகிட்ட வந்து சைக்கிள்ஸ் ஸோ இது வந்து லாஸ்ட் டைமே நம்ம காமிச்சிருந்தோம் பட் இப்போ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஸோ இது வந்து நார்மல் சைக்கிள் இதிலே வந்து ஃப்ளவர் வச்ச மாதிரி இது ரிக்ஷா டைப்பில் வரும் ஆக்சுவலாக இது வந்து ரிக்ஷா டைப்பில் ஸோ இதிலே ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி சைக்கிள்ஸும் நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நீங்கள் வந்து கொலு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் வந்து வைக்கும்போது ரொம்பவே சூப்பராகும் நம்மளோட கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலு வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்க் வைக்கிறது அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த அந்த மாதிரியான ஒரு சில தீம்ஸ் எல்லாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கலாம் ஓ ஸோ இந்த மாதிரி 3 மாடல் இருக்குது ஆ ஸோ இது ரெண்டும் 360 ரூபீஸ் 350 ரூபீஸ் அது 300 ரூபீஸ் இதுல வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு இதுல வந்து டாய் உட்கார வைக்கிற மாதிரி ஆ ஆ சோ டாய் உட்கார வச்சு ஓட்டுற மாதிரி சோ இதுல வந்து ஜெனரலா பால் கேன் வைப்பாங்க ஆ ஆ சோ டெக்கரேஷனுக்காக சோ இல்ல வேற ஏதாவது திங்ஸ் ஏனாலும் வச்சுக்கலாம் एक्चुअली இதோட சீட் பாருங்க இதோட ஹேண்டில் பாருங்க ரொம்பவே ஃபினிஷ் இந்த ரியல் சைக்கிளோட ஃபினிஷ் வந்து அப்படியே இருக்கு ரிக்ஷா பாக்குறது இப்ப ரொம்ப ரேர் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிக்ஷா அவ்வளவு அழகா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்விங் பிளேட்டர் ஆக்சுவலி ஸோ இது ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சர்விங் பிளேட்டராக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பஃபேல வச்சு இது மாதிரி டிஷ்ஷஸ் வச்சு பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கொலுவில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க நிறையா ஷோ பீஸ்க்கு வச்சு பார்த்துருப்பீங்க மாதிரி நல்லாயிருக்கும் அது இதோட ப்ரைஸ் வந்து 440 ரூபீஸ் ஸோ இப்போ ஃப்ளூட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உட்டில் வந்து நம்மகிட்ட நிறையா வெரைட்டி இருக்குது இது வந்து சின்ன ஃப்ளூட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸோ இது வந்து 30 ரூபீஸு இது 50 ரூபீஸு ஸோ அந்த ரேஞ்செலாம் 30-50 அந்த ரேஞ்செலாம் இருக்குது இதிலே சைட் ஃப்ளூட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் வந்து சைடு கிருஷ்ணா ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சைடில் ஹோல்டு இருக்கும் இதெல்லாம் 55 ரூபீஸு அந்த மாதிரி ரேஞ்சு கிருஷ்ணன் வந்து சைடில் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி சைடில் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஊதுற மாதிரி இது மாதிரி நிறையா ஃப்ளூட்ஸ் வெரைட்டி நம்மகிட்ட நிறையா இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்து பால் கேம் செட்டு ஸோ இது வந்து 4 சைஸில் ஆக்சுவலாக இருக்குது 65, 99, 140, 160 சைஸ் இருக்குது ஸோ இதோட இன்னும் பெருசு இதெல்லாம் வந்து பசங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உடனில் டாய்ஸ் கலெக்ஷன்ஸுமே உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் சைஸ் வைஸ் இருக்கும் ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் பல்காகவும் நிறையா எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா எப்போவுமே நிறையா ஸ்டாக் இருக்குன்றதுனால பல்காகவும் எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் வரைக்கும் பார்த்துப்பீங்க இது வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பிக் சைஸு ஸோ இந்த மாதிரியான பால் கேம்ஸுமே இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து 160 ஸோ வரலட்சுமி பூஜை வருது இல்லையா ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் வந்து இந்த குங்குமச்சுமல் கூட வாங்கி கொடுக்கலாம் அதுவும் சூப்பர்பான உட்டில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இதோட சிங்கிள் ப்ரைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் நீங்கள் இப்போ லாட்டாக நீங்கள் வந்து ஒரு 50 பீஸ் 60 பீஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும் அதுவும் இது இந்த மாதிரி கலரில் மட்டும் கிடையாது இந்த தாமரையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான குங்குமச்சுமல் கூட இருக்குது